வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஜிஃப் பேனர் மூலமாக மாத வருமானத்தை நம்ம எப்படி பெருக்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். சரி, ஜிஃப் பேனர் க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன நாலேஜ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் ஃபோட்டோஷாப் இல்லை நல்ல ஃபோட்டோஷாப்பில் ஒர்க் பண்ண தெரிஞ்சிருந்தால் போதும், ஈஸியாக ஜிஃப் பேனர் நம்ம க்ரியேட் பண்ணலாம். அதன் மூலமாக எப்படி பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் நான் கொடுத்துருக்குறேன். ஜிஃப் பேனர் செய்ய தெரியாதவங்களுக்கு அதை நான் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் ஒரு சிம்பிளாக காமிச்சு கொடுத்துருக்குறேன். அதாவது பேசிக் நாலேஜ் இருக்கிற கூட இதை பயன்படுத்தி அவங்க ஈஸியாக கற்றுக்கிட்டு ஏர்னிங்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு ஃபோட்டோஷாப் நல்லாவே தெரிஞ்சிட்ருக்கும், ஆனால் அவங்க அதை வச்சு எப்படி பணம் ஜென்ரேட் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காகவும் இந்த வீடியோ தான். ஸோ வீடியோக்களுக்கு டைரெக்டாக போகலாம். வீடியோக்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இதுதான் முதல் தடவை அப்படின்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஜிஃப்ட் பேனரை செஞ்சு நீங்கள் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸ்டாண்டர்ட் பேனர் சைஸை நீங்கள் தெரிஞ்சிக்கிறது அவசியம். இதை ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறேன். ஒவ்வொரு பேனரோட சைஸும் அது எங்கெங்கே பிளேஸ் பண்ணுவாங்க வெப்சைட்டில் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்குறேன். இதை கொஞ்சம் பொறுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா, பேனரோட சைஸை நீங்கள் கரெக்டாக கஸ்டமருக்கு கொடுக்கறது மூலமாக அவங்க ரெகுலராக உங்களுக்கு ஆர்டர் கொடுப்பாங்க. சைஸ் மாற்றி கொடுக்கும்போது அவங்க அந்த வெப்சைட்டில் பிளேஸ் பண்ணுறதுல நிறைய டிஃபிகல்ட்டி இருக்கும். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபோட்டோஷாப் பேஜை நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு க்ரியேட் நியூ அப்படின்னு கொடுத்துட்டு இந்த சைஸில் வந்து உங்களுக்கு பிடிச்சமான பேனர் சைஸை நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். இப்போ நான் 970 என்டர் பண்ணியிருக்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னா 250, இதே மாதிரி உங்களுக்கு தேவையான சைஸில் நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு ரிசொல்யூஷன் நீங்கள் என்ன தேவைப்படுன்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். கலர் மோட் இருக்குது. ஸோ கலர் மோடும் உங்களுக்கு தேவையான கலர் மோடை என்டர் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்பரண்டா அல்லது கலர் வேணுமா அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு க்ரியேட் அப்படிங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துடும். இது பேனரோட சைஸ். இதே மாதிரி உங்களுக்கு தேவையான எல்லா பேனரையுமே நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். எல்லாமே சேம் மெத்தட் தான். ஃபஸ்ட்டு வந்து இந்த டிரான்ஸ்பரண்டாக இருக்கிறதுக்கு வந்து ஒரு கலர் கொடுக்கணும். ஸோ நம்ம கலரை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கலாம், என்ன கலர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் ப்ளூவை செலக்ட் பண்ணிக்கிட்டு ஓகே கொடுத்துட்றேன். இப்போ இந்த பக்கெட் டூல் எடுத்துகிட்டு, பெயிண்ட் பக்கெட் எடுத்துகிட்டு நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கலர் என்டர் ஆயிரும். இப்போ நம்ம அதுக்கப்புறம் இந்த கலரை நம்ம சேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். ஏன்னா நம்ம டெக்ஸ்ட்டு டைப் பண்ணும்போது இதில் என்ன செலெக்ஷனில் இருக்கிற கலர் தான் நமக்கு என்டர் ஆகும். ஸோ இப்போ நம்ம டெக்ஸ்ட் டூலை கிளிக் பண்ணிவிட்டு என்னோடய யூடியூப் சேனல் நேமை நான் என்டர் பண்ண போகிறேன். க்ரீன் டெக் தமிழ் அப்படிங்கிறத என்டர் பண்ணியாச்சு. இதில் நீங்கள் ஃபாண்ட் ஸ்டைலை நீங்கள் மாற்றணும் அப்படின்னீங்கன்னா மேலே போய்ட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்சமான ஃபாண்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஃபாண்ட் மாறிடும். ஸோ நான் இப்போ இதை செலக்ட் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி ஃபாண்ட் சைஸையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணால் உங்களுக்கு விருப்பமான சைஸை நீங்கள் எடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா கண்ட்ரோல் டீயை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி இந்த ஏரோவை நீங்கள் மூவ் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா சின்னது பெருசாக நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ தேவைப்படும் போது நீங்கள் மூவ் பண்ணி உங்களோட தேவையான பொசிஷன்லேயே நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ இமேஜை கொண்டு வரதுக்கு ஓப்பன் அப்படிங்கிறதுல போயிட்டு ஒரு இமேஜை நம்ம கொண்டு வருவோம். ஸோ இப்போ கொண்டு வந்துட்டோம். இதோட இமேஜ் சைஸை செக் பண்ணுவோம். நம்ம 250 தான் ஹைட் வச்சுருந்தோம். ஸோ 250 ஹைட்டில் வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி 250 கொடுத்துட்றேன். இப்போ ட்ராக் பண்ணி இந்த இமேஜில் விட்டிங்க அப்படின்னா பெருசாட் இருக்குது. ஸோ இதை நம்ம கண்ட்ரோல் டீயை ப்ரெஸ் பண்ணி சின்னதாக மாற்றிக்கலாம். உங்களுக்கு தேவையான பொசிஷனில் வச்சிடலாம். டெக்ஸ்ட்டை இன்னும் பெருசு பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பெருசும் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ டெக்ஸ்ட்டை பெருசு பண்ணிட்டோம். இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கிளிக் ஹியர் அப்படிங்கிறத கொடுக்க போகிறோம். அடுத்த வெப்சைட்டில் போடும்போது கிளிக் ஹியர் போனால் நம்ம யூடியூப் சேனலுக்கு வரும், அதை அவங்க லிங்க் பண்ணிக்குவாங்க. ஜஸ்ட் நம்ம கிளிக் ஹியரை மட்டும் இங்கே பண்ணிக்குவோம். இப்போ இதுக்கு ஒரு கலர் நம்ம கொடுக்கணும். ஸோ இதை இந்த லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸில் போயிட்டு கலர் ஓவர்லேயில் போய் கலரை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்காக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் ஒரு ரெக்டாங்கிள் நீங்கள் ட்ரா பண்ணிக்கிங்க, ஒரு நியூ லேயரை க்ரியேட் பண்ணிக்கிங்க. இப்போ இதுக்கு ஒரு கலர் கொடுத்துருவோம். மறுபடியும் பெயிண்ட் பக்கெட் எடுத்துகிட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த கலர் வந்து இங்கே என்டர் ஆயிரும். இப்போ அந்த கிளிக் இயரை வந்து மூவ் பண்ணி மேலே கொண்டு வந்து விடணும். ஸோ கொண்டு வந்து விட்டுட்டிங்க. இப்போ இந்த ரெண்டையுமே வந்து
மெர்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே, மெர்ஜ் பண்ணிட்டோம். ஸோ நம்ம கிட்டத்தட்ட நம்ம பேனர் ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம இதை ஜிஃப்டாக எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதே மாதிரி உங்கள் க்ரியேட்டிவ்க்கு தகுந்தாப்பில் ஒரு பேனரை ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஜிஃப்ட்டுங்கிற ப்ராசஸுக்கு போகிறோம். இப்போ நம்ம தேவையானதை ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா, விண்டோஸில் போயிட்டு ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்ட்டுருக்கு, அதில் மோஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களோட ஒர்க் ஸ்பேஸ் மாறிடும். இதில் க்ரியேட் ஃப்ரேம் அனிமேஷன் இருக்குது, இதை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ இதை நம்ம மூணு விதமாக பண்ணி காணிக்க போகிறேன். ஃபஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெண்டு லேயர் நம்ம கிளிக் பண்ணுறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு இருக்குது. இப்போ இந்த ஃபஸ்ட் லேயரில் எல்லாமே தெரியுது. செகண்ட் லேயரில் பார்த்தீங்கன்னா கிளிக்கியர் வந்து ஆஃப் ஆகிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ கீழே செகண்ட்ஸ் அப்படின்ட்டுருக்குது. இது வந்து உங்களோட ஸ்பீடை தகுந்தாப்பில் ரொம்ப இது ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஜீரோ வாட் இருந்துச்சு அப்படின்னா, இப்போ நம்ம இதில் வந்து 2 seconds அல்லது 5 seconds நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள், கிளிக்கியர் டக்கு டக்குன்னு வந்துட்டு போயிடுது. ஸோ அப்போ இதுக்கும் நம்ம டைம் கொடுக்கணும். இப்போ ரெண்டுக்குமே 5-5 கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, லூப் ஆகிட்டே இருக்குது. இப்போ நமக்கு லூப் அப்படின்னா இந்த இமேஜ் வந்து கண்டினியூவாக ப்ளே ஆகிட்டே இருக்கும். இல்லை எனக்கு வேண்டாம், ஒரு தடவை ப்ளே ஆனால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இங்கே இருக்குது டைம், 1 or 3 times அப்படிங்கிறது இருக்குது. பொதுவாக 1 அப்படின்னு வச்சிட்டிங்கன்னா ஒரு தடவை ப்ளே ஆகும், அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆகிடும். இப்படியும் நிறைய பேனர்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1 time ப்ளே ஆகும், அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டாப் ஆகிரும். ஸோ இந்த மாதிரி நிறைய பேனர்ஸ் பார்த்துருப்பீங்க. ஆனால் இங்கே கிளிக்கியர் அப்படிங்கிற இமேஜ் இல்லை. ஸோ அது தெரியணும் அப்படின்னா இந்த லேயரை மூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கிளிக்கியர்லேயே அப்படி நிற்கும். ஸோ இந்த மாதிரி தான் சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ பேக்ரவுண்ட் கலரும் எனக்கு சேஞ்ச் ஆகி வரணும், இந்த ரெண்டு லேயரும் இல்லாமல் இன்னொரு ஆக்ஷன் நடக்கணும் அப்படின்னீங்கன்னா திரும்ப இன்னொரு இதை கிளிக் பண்ணிக்கிங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் கலரை மட்டும் நம்ம மாற்ற போகிறோம். எஃபெக்ட்ஸில் போயிட்டு கலர் ஓவர்லேயில் போய் ஒயிட்டே நம்ம வச்சிடலாம். இப்போ ப்ளே பண்ணி பார்க்குறேங்க. ஸோ உங்களுக்கு தெரியும், இதை ரிப்பீட் கொடுக்கணும் அப்படின்னா ஒன்ஸை வந்து ஃபார் எவர் அப்படின்னு கொடுத்துட்டு கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 3 actions நடக்குது. நம்ம கீழே ஃபார் எவரில் வந்து கொடுத்துருக்கறனால கண்டினியூவாக ப்ளே ஆகிட்டு இருக்குது. ஒன்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 1 time தான் ப்ளே ஆகும். இப்போ நம்ம இதை ஃபைலில் போயிட்டு எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது இருக்குது, அதில் போனீங்க அப்படின்னா சேவ் ஃபார் வெப் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ இதுக்கு ஒரு நேம் கொடுத்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஒரு நேம் கொடுத்து நம்ம சேவ் பண்ணிட்டோம். இப்போ ஒன்ஸுக்கு பதிலாக ஃபார் எவர் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம எக்ஸ்போர்ட் போயிட்டு சேவ் ஃபார் வெப் அப்படின்ட்டு இருக்குது, இதில் போயிட்டு இப்போவும் சேவ் கொடுக்க போகிறோம். இன்னொரு நேம் கொடுத்துக்கலாம். முதல் 2 கொடுத்தோம், இப்போ 5 கொடுத்துக்கிறோம். ஸோ நம்ம கிளிக் பண்ணிட்டோம். இப்போ நம்ம சேவ் பண்ண ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். இவ்வளோதான் ஃபோட்டோஷாப்பில் ஒர்க், ரொம்பவே சிம்பிள். ஃபோட்டோஷாப் டிசைன் பண்ண தெரிஞ்சால் போதும், ஜிஃப்ட் நம்ம ஏகப்பட்ட விஷயத்தை க்ரியேட் பண்ணலாம். ஜிஃப்ட் நம்ம க்ரியேட்டிவ்க்கு தந்தாப்பில் பேக்ரவுண்ட் கலர் மிக்ஸ் ஆகிறது அல்லது சேஞ்ச் ஆகிறது அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம ஈஸியாக பண்ணலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சேவ் பண்ண ஃபோல்டர் வந்துட்டோம், இங்கே 2 images இருக்குது. இதை எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் கொடுத்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு ப்ரௌசர் மூலமாக மட்டும்தான் நீங்கள் ஓப்பன் பண்ணணும். ஸோ அப்போ தான் வேலை செய்யும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு தடவை தான் ஆக்ஷன் காணிக்குது. பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆனோம்னா அது அப்படியே நின்றுட்டுருக்கு, நம்ம கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இதை வந்து வெப்சைட்டில் கொடுத்தோம்னா அவங்க லிங்க் பண்ணிடுவாங்க, நம்ம கிளிக் பண்ணோன்னா ஈஸியாக அந்த வெப்சைட்டுக்கு போகலாம். இப்போ இது வந்து நம்ம ஃபார் எவர் கொடுத்தது. ஸோ இதையும் ஓப்பன் வித் வந்து ஏதாவது ஒரு ப்ரௌசரில் கொடுத்துட்றோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஆக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ரொம்பவே சிம்பிள் தான். இதன் மூலமாக எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்னு போயிட்டீங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஃப்ரீலான்சர் சைட்டை எடுத்துகிட்டு ஜிஃப்ட் பேனர் அப்படின்னு போட போகிறோம். ஜிஃப்ட் பேனர் வந்து ஆல்ரெடி யாரெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொருத்தரோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, அவங்க எத்தனை ஒர்க் முடிச்சிருக்காங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு காமிச்சு கொடுத்த மாதிரியான சின்ன பேனர் தான் அவங்க பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம இதை கிளிக் பண்ணி பார்க்கலாம், சாம்பிள் ஏதாவது வச்சுருக்காங்களா அப்படின்ட்டு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இதுதான் சாம்பிள். இதெல்லாம் 1 time ஆக்ஷன் நடக்கிற மாதிரி இருக்குது. சிலது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி நிறையா ஆக்ஷன் நடக்கிறதுக்கும் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரொம்பவே சிம்பிள் தான். இந்த மாதிரி
ஏகப்பட்ட சாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து எல்லா பேனர் சைஸும் போட்டிருக்காங்க. அவங்க எல்லா பேனர் சைஸ்லையும் பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து கிட்டத்தட்ட 800 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ரொம்பவே சிம்பிளாக பண்ணுறது பார்த்தீங்கன்னா 400 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் இந்த சைட்டில் பதிவு பண்ணி வைக்கிறது மூலமாக டெய்லி உங்களுக்கு ஒரு ஆர்டர் அல்லது ரெண்டு ஆர்டர் கிடச்சிச்சு அப்படின்னா ஒரு மாதத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 30,000 ரூபா வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் உங்களோட ஒர்க் வந்து ரொம்பவே க்ரியேட்டிவிட்டியாக ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னா தொடர்ந்து உங்களுக்கு வாய்ப்புகளும் கிடைக்கும் இதில். ஏன்னா ஏற்கனவே ஆல்ரெடி இதில் இருக்கிறவங்களே நிறைய ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாமே சிம்பிளான ஒர்க் தான் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு தான் அவங்க வந்து இந்த சார்ஜஸ் பண்ணுறாங்க, 800 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இது ஜஸ்ட் ஃபோட்டோஷாப் டிசைன் பண்ண தெரிஞ்சால் மட்டும் போதும், ஈஸியாக அனிமேட் பண்ணி இதன் மூலமாக நல்லா சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ ஒருவேளை உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரியான தொடர்ந்து வீடியோக்கள் போட அது உதவியாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.